மன்னார் மாவட்டத்திற்கு என தனித்துவமான கலை கலாச்சாரங்கள் உண்டு. எனினும் மன்னார் மாவட்டம் தொடர்பாக தரக்குறைவாக பேசுவதற்கு இராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவிற்கு எவ்வித அருகதையும் இல்லை எனவும் அவரது கருத்துக்கு கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இ சால்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். புதிதாக இராஜாங்க அமைச்சு வழங்கப்பட்ட டயானா கமகே ஒரு கோபம் வரக்கூடிய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை ஒரு களியாட்டமான இடமாகவும் அதே நேரத்தில் தன்னை சிறுவதையில் கருவாடு காயவிட மன்னாருக்கு அனுப்புவோம் என்று பயமுறுத்தி தன்னை வளர்த்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். அவருடைய கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். மன்னார் மாவட்டம் மிகவும் கலை கலாச்சார பண்புகளோடு கடல் வளம், விவசாய வளம், அனைத்து வளங்களும் பொருந்திய ஒரு மாவட்டமாக மன்னார் மாவட்டம் காணப்படுகிறது. தற்பொழுது கல்வியிலும் தற்பொழுது வெளிவந்த காப்போதர அட்வான்ஸ் லெவல் பரீட்சை பெறுபவர்களும் மன்னார் மாவட்டத்தை முன்பை விட அதிக பெறுபவர்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் இரண்டு புண்ணியஸ்தலங்களான மடுதிருத்தலம், திருக்கேதீஸ்வரம் போன்ற இரண்டு பழமை வாய்ந்த திருத்தலங்களும் இருக்கிறது. ஆகவே மன்னார் மாவட்டத்தினுடைய கலை கலாச்சார பண்புகள் தெரியாமல் டயானா கமகே கதைப்பது மிகவும் கண்டிக்கத்தக்க விடயம் என்பதோடு இப்படியானவர்களுக்கு அமைச்சு வழங்கிய ஜனாதிபதி அதை பரிசீலிக்க வேண்டும். இந்த பெண்மணி சில காலத்துக்கு முன்பு பாராளுமன்றத்தில் கஞ்சா வளர்ப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும், அதே நேரத்தில் கொழும்பை ஒரு களியாட்ட இரவு களியாட்ட ஒரு வளையமாக மாற்ற வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். அவருடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இப்படி இருக்கின்ற போது அவருக்கு இராஜாங்க அமைச்சு வழங்கியதை பரிசீலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.